நம்ம ஊர் கூகுள். ஹாய் வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் 2021 ஆண்டிற்கான நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு அரசு மானியம் பெற எப்படி விண்ணப்பிப்பது, அதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு அரசு மானியம் பெறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 1000 கோழிகள் பராமரிப்புக்கு சொந்தமாக குறைந்தபட்சம் 2000 முதல் 2500 சதுர அடி கோழி கொட்டகைகள் மற்றும் உபகரணங்கள் வைத்திருக்கும் கோழி வளர்ப்பில் அனுபவம் மற்றும் ஆர்வம் கொண்ட அதே கிராமத்தில் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி. செகண்ட் ஒன், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியைச் சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இது செகண்ட் ஒன் எலிஜிபிலிட்டி. 3வது பாயிண்ட், 2012 முதல் 2017 வரையிலான கோழி அபிவிருத்தி திட்டம் மற்றும் 2018-19 ஆண்டின் குறைந்த உள்ளீடு கோழி வளர்ப்பு திட்ட பயனாளியாக இருக்கக்கூடாது. 3 வருடங்களுக்கு குறையாமல் பண்ணையை பராமரிக்க வேண்டும். 4வது பாயிண்ட், பயனாளிகள் சேவல்களை 16 வாரங்கள் வரையிலும் முட்டைக்கோழிகளை 72 வாரங்கள் வரையிலும் வளர்க்க வேண்டும். இதெல்லாம் அந்த கோழி மானியம் பெறுவதற்கான எலிஜிபிலிட்டியாக நம்ம பார்த்தோம். இப்போ மானியத்தை எந்த டைப்பில் நம்ம பெறுறது அப்படின்னு பார்க்கலாம். பயனாளி 1000 எண்ணிக்கை பாலினம் பிரிக்கப்படாத இரட்டை பையன் நாட்டுக்கோழி குஞ்சுகளை ₹30,000 கொள்முதல் செய்த பின்னர் பயனாளிகள் வங்கி கணக்கில் ₹15,000 மானியமாக செலுத்தப்படும். ஃபஸ்ட்டே நம்ம கோழி குஞ்சுகளை கொள்முதல் பண்ணிடணும், அதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்டில் 15,000 மானியமாக கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பயனாளி 1500 கிலோ கோழி தீவனத்தை ₹45,000 கொள்முதல் செய்து பின்னர் அவர் வங்கி கணக்கில் 37,000 மானியமாக செலுத்தப்படும். கோழி தீவனத்தை நம்ம 45,000 கொள்முதல் செஞ்சிடணும், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் 37,000 மானியமாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் மாவட்டத்தில் உள்ள மண்டல இன இயக்குனர் அலுவலகம் அல்லது கால்நடை பராமரிப்பு துறை ஆகியவற்றை அணுகி இதனை பற்றி முழுமையாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மண்டல இன இயக்குனர் அலுவலகம் இல்லைனா கால்நடை பராமரிப்பு துறை போய் அங்கே போய் இந்த மாதிரி நாங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் மானியம் பெறணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேலும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி கோழி வளர்ப்பிற்கான மானியத்தை அரசு மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொளியை கண்டு ரசித்ததற்கு நன்றி.